நெல்லை மாவட்டம் காவல் கிணறு பகுதியில் வாகனங்களில் செல்பவர்களை வழிமறித்தும் உணவகங்களில் சாப்பிடுபவர்களை தொல்லை செய்தும் திருநங்கைகள் பணம் பறிப்பதாக புகார் வந்ததை அடுத்து அதனை விசாரிக்கச் சென்ற காவலரிடம் திருநங்கைகள் முகம் சுளிக்கும் வகையில் அநாகரிகமாக நடந்து கொண்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபதிராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பூபதிராஜ், என்ன நடந்தது? கனிமொழி, வழக்கம். அதாவது நெல்லை மாவட்ட எல்லையான காவல் கிணறு விளக்கில் ஏராளமான திருநங்கைகள் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளை கையை காட்டி வழிமறித்து தொந்தரவு செய்வதும் பணப்பறிப்பில் ஈடுபடுவதும் தொடர்ந்து புகார்கள் பனகுடி காவல் நிலையத்திற்கின்றன. இந்த புகாரை தொடர்ந்து பனகுடி போலீசார் திருநங்கைகளை தொடர்ந்து எச்சரித்து வந்தனர். இதனிடையே கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு அரசு அதிகாரி ஒருவரை வழிமறித்து மிரட்டி பணம் பெறுத்தவர் மட்டுமல்லாமல் வள்ளியூர் அருகே உள்ள இளைஞர் ஒருவரை வழிமறித்து அவர் கையில் வைத்திருந்த செல்போனை பறித்து கூகுள் பே மூலம் 130,000 பணத்தை மிரட்டி திருநங்கைகள் பறித்துள்ளனர். இந்த வழக்கில் 90,000 பணத்தை போலீசார் மீட்டுக் கொடுத்துள்ளனர். இதனிடையே கடந்த 24ஆம் தேதி காவல் கிணறு பகுதியில் பொதுமக்களுக்கு இடங்களை ஏற்படுத்தும் வகையில் திருநங்கைகள் நின்று கொண்டிருப்பதாக பனவடி போலீசாருக்கு தகவல் எடுத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் சென்ற பனவடி போலீசார் அவருடன் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே தேசிய நெடுஞ்சாலையில் கடை முன்பாக திருநங்கை ஒருவர் அவருடைய ஆடையை கழற்றி ஆபாசமான முறையில் நடந்து கொண்டார். இந்த காட்சிகள் அனைத்தும் வந்து கடையில் இருந்த சிசிடிவி காட்சியில் பதிவானது. இதனிடையே கடந்த 24ஆம் தேதி இரவு சுமார் 40க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் பனகுடி காவல் நிலையத்தில் அத்துமீறி உள்ளே சென்று அங்குள்ள வாயில் கதவை தங்களுடைய கால்களை எட்டி வைத்தனர். மேலும் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த பூந்தொட்டி ஒன்றையும் தூக்கி போட்டு உடைத்திருக்கிறனர். இந்த காட்சிகள் அனைத்தும் பனகுடி காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவானது. தொடர்ந்து எல்லை மீறி தொடர்ந்து அரசப்போக்கில் ஈடுபட்டதால் பனகுடி போலீசார் லேசான தடி நடத்தி திருநங்கைகளை விரட்டி எடுத்தனர். மேலும் திருநங்கைகள் தொடர் அட்டகாசத்தில் ஈடுபடும் திருநங்கைகளின் நடவடிக்கை எதிராக பனகுடி பொதுமக்கள் மற்றும் வியாபார சங்கத்தினர் பாராட்டுகளை தெரிவித்தனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி பூபதிராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.